வெல்கம் டு மை சேனல். இந்த க்ரீன் லீவ்ஸ் மாதிரியே இந்த மணி பிளான்ட் எவ்வளோ க்ரீனாக இருக்கோ இதே மாதிரி ஒரு க்ரீன் லீவ்ஸ் வச்சு தான் நம்ம இப்போது ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். நல்லா ஞாபக சக்தி வளர்கிறதுக்கு, குழந்தைகளுக்கு க்ரோ ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ரெசிபி. வாங்க பார்க்கலாம். பாருங்கோ எவ்வளோ க்ரீனாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த பண்ண போகிறேன் இப்போது வல்லாரக்கீரை தொகையல். பாருங்கள் இப்படி ஹார்ட் மாதிரி எவ்வளோ நன்னாக இருக்குது பார்த்தீங்களா. ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, குழந்தைகளுக்கு நல்லா க்ரோ ஆகிறதுக்கும், நல்ல பிரெயின் நல்ல டயர்ட்னஸ் போய் பிரெயின் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கீரை. வல்லாரக்கீரைனாலே எல்லாருக்குமே உடனே ஞாபகத்துக்கு வர்றது ஞாபக சக்தி வரும் அப்படிங்கிறது தான். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு தொகையல் பண்ண போகிறோம். நம்ம வல்லாரக்கீரையில் நிறைய ரெசிபி பண்ணலாம், தோசை வாக்கலாம், அடை பண்ணலாம், துவையல் பண்ணலாம், சூப்பு பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் கூட பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் துவையல் பண்ண போகிறேன். வாங்கோ அதுக்கு என்ன வேணுன்றத பார்க்கலாம். நான் இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டுருக்கேன். இது தண்ணி இதாகட்டும், இதுக்கப்புறமா நம்ம வறுத்துக்கிறது வறுத்துக்கலாம். நம்ம கடாயில் ஒரு கால் டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன், நார்மல் கடலை எண்ணெய் விட்டுருக்கேன், செக்கு எண்ணெய். அதோட வறுத்துக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இதோடையே நான் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கோசரம் கால் டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 10 மிளகு, இதோட 3 வரமிளகா போட்டுக்கிறேன். ஏன்னாக்கா ரொம்பவும் காரமாக இருந்தால் சாப்பிட முடியாது, அதனால் ஏன்னா மிளகு வேறு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் 3 போட்டுக்கலாம். இதை நல்லா செவக்க வறுத்து ஒரு தட்டில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வந்து செவக்க வறுத்துண்டாச்சு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பை. இப்போ இதுக்கப்புறமா இதுக்கு வந்து நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா தக்காளி போட்டிருக்கேன் நான். இப்போ இதில் என்ன முக்கியமானது கவனிக்கணும் அப்படின்னாக்கா, இந்த எஸ்பெஷலி கீரைக்கு, எந்த கீரைக்குமே புளி போட்டு பண்ணால் அதனோட கீரையோட மெடிசினல் ப்ராப்பர்ட்டி போயிடும். அதனால் புளி போடக்கூடாது எந்த கீரைக்குமே. சில டைம்ஸ் வந்து முருங்கைக்கீரை சாம்பார் அப்படிலாம் கூட பண்ணுறோம், ஆனால் ஜென்ரலாக சொல்லினா வந்து புளி போடக்கூடாது. ஸோ அதனால் புளிப்பு வேணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தக்காளி போட்டுருக்கேன். இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து வெங்காயம் பூண்டு போட்டுக்கிறதா இருந்தால் அதையும் போட்டுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் போட போகிறதில்ல, வெறுமனை தக்காளி தேங்காய் போட்டு தான் அரைக்க போகிறேன் நான். நான் வெங்காயம் பூண்டு வேண்டாம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நான் போடலை. இந்த தக்காளியும் கொஞ்சம் வதக்கிக்கலாம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அப்புறம் தக்காளி வந்து வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் 1 தேங்காயையும் போட்டு லைட்டாக ஒரு பெரட்டு பெரட்டினா போதும். தேங்காவை போட்டு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். பாருங்கள் தேங்காவை போட்டு ஆற விட்டு ஆறத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதே கடாயில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த வல்லாரக்கீரையை போட்டுக்கலாம். வல்லாரக்கீரையை போட்டு இதையும் கொஞ்சம் ஒரு வதக்க வதக்கலாம். ரொம்பவும் வதக்கணுங்கிறது இல்லை, கொஞ்சம் வதக்கினா போதும். நல்லா வதங்கி எடுத்து வல்லாரக்கீரையும் போதும். இவ்வளோ வதங்கினா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறட்டும். இதுக்கு நடுவில் நம்ம வந்து அரைச்சிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். அதுக்கு இது துவையலுக்கு வேணுங்கிற அளவுக்கு சால்ட்டு, ஹிமாலயன் சால்ட்டு போட்டிருக்கேன். அப்புறம் வந்து பெருங்காயம், இதை வந்து முதல்ல அரைச்சிக்கலாம். நம்ம அப்புறம் 1-2 அரைச்சாச்சு. இப்போ தேங்காய் தக்காளி அந்த இதையும் போட்டுக்கலாம். ஆறிப்பு எடுத்து அதையும் போட்டுண்டு கொஞ்சமாக தண்ணி விடாமல் வைப்பர்லேயே போட்டு பாஸ் மோட்லேயே போட்டு அரைக்கணும். அப்போ தான் வந்து துவையல் கெட்டியாக வரும் நமக்கு. இப்போ இதுவும் 1-2 அரைச்சாச்சு. இதில் வந்து நம்ம ஆற வச்சு வச்சுருக்கிற இந்த வல்லாரக்கீரையும் அதில் போட்டுக்கலாம். நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம பாருங்கோ வல்லாரக்கீரை துவையல் ரெடியாக எடுத்து இப்போ 1-2 தான் அரைச்சிருக்கேன், ஆனால் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. நல்லா சுட சுட சாதத்தோடு நல்லா நெய்யை விட்டு, நெய்யோ இல்லை நல்ல பசங்களுக்கு நெய்யும் நமக்கு நல்ல நெய்யும் விட்டு
நல்லா சுட சுட சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். தோசை இட்லிக்கும் ரொம்ப நல்லா சைட் டிஷ் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் உங்கள் அத்தில் பண்ணி பாருங்கோ, எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கோ. நான் வந்து ஆனியனும் கார்லிக்கும் இந்த தடவை போடலை. நீங்கள் வேணும்னா ஆனியன் கார்லிக்கும் சேர்த்து கூட போடலாம். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் புளி மாத்திரம் சேர்க்கக்கூடாது. அதை மாத்திரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, என்ஜாய் த துவையல். நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.